நான் வந்து ஐயப்பனை பற்றி ஒரு நிகழ்ச்சி சொல்ல போகிறேன். இது வந்து 89 அந்த மாதிரி நான் இதில் நடந்தது. அப்போ எங்கள் வீட்டில் அவங்க மாலைக்கு மாலை போட்டு சபரிமலைக்கு போயிட்டு இருந்தாங்க. அப்போல்லாம் ராத்திரி பூஜை முடிய 1 மணி 2 மணி ஆகும். டெய்லி நைட்டு 1 மணி 2 மணி தான் பூஜை முடிஞ்சு வருவாங்க. அப்போ என் பிள்ளைங்க 2 பேரும் ரொம்ப சின்ன பிள்ளைங்க, 2 பேரையும் வச்சுட்டு நான் தனியாக வீட்டில் இருப்பேன். பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து எனக்கு துணைக்கு இருப்பாங்க. அப்போது அந்த வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு பயம், ஏன்னா அடிக்கடி அந்த தஞ்சாவூர் சைடில் இருந்ததுனால பாம்பு ரொம்ப வரும். அதனால் பயமாக இருக்கும் பிள்ளைங்களை வச்சுட்டு உள்ளே இருக்கிறது. அதனால் எப்போவுமே வெளியே பிள்ளைங்களை வச்சுட்டு திண்ணையிலேயே உட்காந்துருப்பேன். என் கூட என் பக்கத்தில் அவங்களும் உட்காந்துருப்பாங்க. டெய்லி செகண்ட் ஷோ சினிமா முடியும் இந்த மாதிரி உட்காந்துட்டு அதுக்கப்புறம் வரலைன்னா பிள்ளைங்களை கூட நான் உள்ளே போயிடுவேன். வீட்டுக்குள்ளே அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க பக்கத்தில் இருக்கிறவங்க. இப்படியே டெய்லி நடந்துகிட்டே இருந்தது. அப்போ அவங்க சொல்லுவாங்க, 12 மணிக்கு மேலேலாம் உட்காரக்கூடாதுமா, நீங்கள் வந்து 12 மணிக்கு மேலே உள்ளே போயிங்க, முனி நடமாடும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அந்த அளவுக்கு அதெல்லாம் நம்பலை, முனிலாம் என்ன நடமாடுது அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் டெய்லி உட்காந்துருப்போம். இப்படி டெய்லி நடந்துகிட்டே இருந்தது. ஒரு நாள் என்னடானா, இவங்க வரவும் கதவை திறந்து விட்டுட்டு நான் வந்து படுத்துட்டேன். அப்போ பார்த்தா கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு கருப்பு உருவம் அப்படியே வந்து என் கழுத்தை நெரிக்குது. அப்படியே என்னையால் ஒன்றுமே செய்ய முடியல, கத்தம் நினைக்க என்னால் கத்த முடியல. மனசுக்குள்ளே அப்படியே மேலே உட்காந்துட்டு கழுத்தை நெரிக்குது. அப்போ பார்க்க ஒரே 2 பாதம் மட்டும்தான் என் கண்ணுக்கு தெரிஞ்சுது, வெள்ளை வெள்ளையேன்னு 2 பாதம். அப்படியே அந்த உருவத்தை பிடிச்சி அப்படியே தூக்கி வெளியே விட்டுது. அதுக்கப்புறம் எனக்கு அதை ஒன்றும் தெரில. மறுநாள் காலையில் எழுந்திரிச்சி பக்கத்தில் அவங்கள்ட்ட சொன்னேன், இந்த மாதிரி எனக்கு இருந்தது அப்படின்னானே. அதான் நான் சொன்னேன்ல அவங்கள்ட்ட, முனி நடமாடும், நீங்கள் உள்ளே பேருங்க பேருங்கன்னு, முனி தான் வந்து உங்களை அமைக்கிருக்கு, ஐயப்பன் வந்து உங்களை காப்பாற்றிருக்காரு அப்படின்னு. இன்றைக்கி நினச்சாலும் எனக்கு அந்த 2 பாதமும் என் கண்ணுக்குள்ளேயே நிற்குது. அப்படி அருமையாக இருந்தது. அப்புறம் தான் தெரிஞ்சது ஐயப்பன் தான் வந்து என்னை காப்பாற்றிருக்காரான்னு. அது மாதிரி நம்ம எப்படி கும்பிட்றோமோ அதே அளவுக்கு சாமி நமக்கு உதவி செய்வார். எப்பவும் எளிமையான தெய்வம் ஓடி வந்து என்னை வந்து அவர் தான் என்னை காப்பாற்றினார். சுவாமியே சரணமை.